இயேசுவுக்கு தெரியாதா ஒரு மோசமான விபச்சாரின் தெரியாதா என்று யோசிக்கிறான். அவள் நான்கு காரியங்களை செய்தாள். என்ன செய்தாளாம்? தன்னுடைய கண்ணீரால் இயேசுவின் கால்களை கழுவ ஆரம்பித்தாள். அதுவரை தன்னுடைய கண்களுக்கு மையிட்டு தன் கண்களினால் வருவோர் போவோர் அனைவரையும் பாவத்திற்கு இழுத்தவள் எனும் இந்த கண் அதுக்கு இல்ல, இந்த கண் நெஞ்சிலிருந்து என் ஆண்டவருடைய பாதங்களுக்கு என்று கண்ணீரால் கழுவ ஆரம்பித்தாள். தன்னுடைய கூந்தலினால் அந்த பாதத்தை அவள் துடைக்க ஆரம்பித்தாள். பெண்களுக்கு கூந்தல் மிகவும் அழகானது. அவள் ஒவ்வொரு நாளும் அந்த கூந்தலை அழகாக பூவிட்டு அந்த கூந்தலினால் எல்லோரையுமே அப்படி இழுப்பாளாம் தன் பக்கம். ஆனா எந்த கூந்தலினால் பாவத்தில் விழுந்தாளோ அதே கூந்தலினால் இயேசுவின் பாதங்களை அவள் துடைக்க ஆரம்பித்தாள். அவள் தன் உடல் முழுவதும் நறுமண தைலம் பூசிக்கொள்வாளாம். ஏன்னா போறவங்க வரவங்களுக்கு அந்த மனம் தெரியணும் அவன் நிற்கிறது. எந்த எந்த நறுமண தைலத்தினால் எல்லோரிடமும் பாவத்திற்கு சென்றாலோ அதே நறுமண தைலத்தை இயேசுவின் பாதங்களிலே ஊற்றினாள். ஏனும் இது அது பாவத்துக்கு வேண்டாண்டவரை உங்களுக்கு தர்றேன் என்று ஊற்றினாள். இறுதியாக இயேசுனுடைய கால்களை தன் உதடுகளினால் முத்தமிட்டாள். அதுவரை பாவத்திற்கு தான் அந்த உதடு பயன்பட்டது. ஆனா அன்னையிலிருந்து என்பது பாவத்துக்கல்ல என் ஆண்டவர் இயேசுக்கு என்றவள் சொல்ல ஆரம்பித்தாள். இன்றும் அவள் உலகமெங்கும் போற்றப்படுகிறாள், மதுலேன் மரியாள். அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கு கூடியிருக்கிற நீங்களும் நானும் எல்லாருமே யாருமே பரிசுத்தவான்கள் கிடையாது. எல்லாருக்குள்ளும் பாவம் இருக்கிறது, குறை இருக்கிறது, எல்லாருக்குள்ளும் பலகீனம் இருக்கிறது. தாவீது அரசர் சொல்றார், பாவத்திலே நன்னை என்னை உற்பவித்தாள் அப்படிங்கிறார். பவுல் சொல்றார், நான் எதை செய்ய நினைக்கிறோம் என்னால் செய்ய முடியவில்லை ஆண்டவர் என்று கதறுகிறார். எல்லாருக்குள்ளும் பாவ இயல்புகள் இருக்கிறது. ஆனா அந்த நாள்ல நாம மாதாட்ட சொல்லுவோம், அம்மா உங்களுடைய கன்னித்துவம் எங்களுக்கு சொல்லித்தரது நிறையா, ஆனா உங்க பரிசுத்தத்தில் எங்களுக்கு கொஞ்சம் தாங்க. எங்கள் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்கணும்னா பாவத்தில் இணைந்திருக்க முடியாது. ஏன்னா பாவத்தை பார்க்க முடியாத பரிசுத்தர் அவர், தூயவர் தூயவர் என்று தூதர்கள் போற்றும் தூயவர் அவர். அங்க பாவம் நெருங்கியே போக முடியாதான். என்னால் ஆண்டவரை நெருங்க இயலவில்லை, எனக்குள் பரிசுத்தத்தை சாரும். என்னுடைய கண்கள், என் கால்கள், என் உதடு, என் முடி, என் உடல் அனைத்தையும் ஆண்டவர்கிட்ட தர்றேன், என்னை பரிசுத்தமாக்கும், என் வாழ்வு புதிதாக மாறட்டும். இதுவரை நான் எங்கெங்கயோலாம் நடந்தேன், இன்றிலிருந்து இயேசுவோடு நடக்க வருகிறேன், எனக்கு புது வாழ்க்கையை தாரும் என்னது நவநாளில் மன்றாடுவோம். நம்முடைய வாழ்க்கை மாறட்டும். அம்மா மரி நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவாள். இயேசுவுக்கு கற்றுத்தந்தது போல நமக்கும் கற்றுத்தருவாள். எல்லாம் சொல்லும், அம்மா மரியே இயேசுவோடு இணைந்திருக்கவும், இயேசுவோடு வழி நடக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமன். முப்பொழுதும் அவள் கண்ணியம்மா, எப்பொழுதும் நம் அன்னையம்மா, அன்பார்ந்த மாந்தரே கூடுங்களே, பரலோகமாதாவை பாடுங்களே. எல்லாம் பாடுவோம். அன்பான மாந்தரே கூடுங்களே, பரலோக மாதாவை பாடுங்களே, தேவையில் தீர்க்கின்ற தேவதாயே, தீமைகள் களைகின்ற அன்பு தாயே. பாடுவோம். தேவையில் தீர்க்கின்ற தேவதாயே, தீமைகள் களைகின்ற அன்பு தாயே, உலகிய கண்ணுக்கு ஒளியும் நீயே, உண்மைகள் பேசிட வழியும் நீயே, உலகின கண்ணுக்கு ஒளியும் நீயே, உண்மைகள் பேசிட வழியும் நீயே. முப்பொழுதும் அவள் கண்ணியம்மா, எப்பொழுதும் நம் அன்னையம்மா, அன்பார்ந்த மாந்தரே கூடுங்களே, பரலோக மாதாவை பாடுங்களே. பாடுவோம். அன்பார்ந்த மாந்தரே கூடுங்களே, பரலோக மாதாவை பாடுங்களே.
எங்களுக்கு பாதுகாக்கிற பரிசுத்த பரலோகமாக பரிசுத்த பரலோக மாதா எங்கள் ஒரு செய்தி தோங்கி முன்னேற்றப்படி படியாக இயேசுவை மாண்டாடும் பாதுகாவல்றையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே எங்கள் உரித்து ஸ்ரீ சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மந்தாடும்
சாதாரண திருச்சபையை விளக்கி உம்முடைய ஊழியர்களின் இருதயங்களிலே தேவபக்தியாகிய சுவாலையை ஜொலிக்க செய்கிற சத்திய சூரியனாகிய திவ்ய இயேசுவே, தேவரீரை துதித்து ஆராதிக்கிறே. உம்முடைய திருப்பணி விடைக்குள்ளாகி தேவரீர் வீசுகிற தேவசிநேக கதிரொளியை அடைந்திருந்தோம். உஷ்ணமும் பற்றுதலும் அசைவுமின்றி குளிர்ந்தவர்களாய் நிற்கின்ற அநேகருடைய சோம்பல் அசதி அசட்டைத்தனத்துக்கு பரிகாரமாக பக்தி சுவாலகருடைய விருப்ப பற்றுதலுள்ள நமஸ்காரங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இந்த நாள் நம்முடைய இளைஞர்கள் தங்களுடைய திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். இன்று நம்முடைய இளைஞர்களுக்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அன்பு தெய்வமே, எங்களுடைய ஊரில் உள்ள எல்லா இளைஞர்களையும் இளம் பெண்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இளம் இதயத்தை நீராட்சி செய்வீராக. உமக்கு ஒவ்வாத காரியங்கள் எல்லாம் அவர்களுடைய இதயத்திலிருந்து எடுக்கப்படுவதாக. தீமையான சிந்தனைகள் தீமையான நாட்டங்கள் அவர்களுக்குள் இருந்தால் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவை அனைத்தும் கழுவப்படுவதாக. ஆண்டவரே, அவர்களுடைய போராட்டத்தில் நீர் அவர்களுக்கு துணையாய் இருப்பீராக. தங்களுடைய எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் நீர் அவர்களுக்கு தூய அறிவை வழங்குவீராக. எங்கள் பிள்ளைகளுடைய கல்வியை நிராசிர்வதிப்பீராக. நல்ல வேலை வாய்ப்பை அவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர் அவர்களுக்கு தயை காட்டுவீராக. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்திற்கு பிரமாணிக்கமாகவும் உகந்தவர்களாகவும் அவர்கள் இருப்பார்களாக. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எல்லா நோயிலிருந்தும் விபத்துக்களிலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் பாதுகாப்பீராக. இவர்களெல்லோ ஒவ்வொருவரும் உம்முடைய ராஜ்யத்தின் மக்களாக வாழ்வார்களாக. இங்கு கூடியிருக்கிற எங்கள் அனைவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஊரினுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஜெபிப்போமாக. இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருவத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உம்முடைய நிற்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இன்று நற்கருணை ஆசிர் சேவிக்கின்ற குடும்பங்களின் நலன்களுக்காக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவை சிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நேற்றைய முறையுரை போட்டியின் முடிவுகள் குறைந்த அளவிலான நபர்களே பங்கெடுத்தீர்கள். ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும் நினைக்கிறேன். இன்னைக்கு அதிகமானோர் பங்கெடுப்பீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். வழக்கமாக கடந்த வருடம் மறையுரை முடிந்து மூன்று கேள்வி கேட்கப்படும், ஓடி வந்து மைக்கில் பதில் சொல்வது வழக்கமாக இருந்தது. இந்த வருடம் திருவிழாவிற்கு முன்பாக ஒரு சில பெரியவர்கள் ஆதங்கப்பட்டுக் கொண்டார்கள். சாமி, கேள்வி கேட்கும் போது பதில் எங்களுக்கு தெரியும், சொல்ல ஆசைப்படுறோம், ஆனா எங்களால் மண்டபத்திற்கு வருவதற்கு முன்பாக அந்த பரிசு எங்கள் கையை விட்டு சென்று விடுகிறது. வேற என்ன செய்யலாம்? ஒவ்வொரு நாளுக்குள்ள மறையுறையும் மறுநாள் காலையில் எழுதி போடலாம். அது அனைவருக்கும் தரப்படுகின்ற வாய்ப்பாக இருக்கும் என்று கருதி இந்த முறையை இந்த திருவிழாவில் நாம் பின்பற்றுகின்றோம். மறையுறை முடிந்து கேட்டுட்டு போய் வீட்டில் ஒரு பக்கத்திற்கோ அதிகபட்சம் இரண்டு பக்கத்திற்குள்ளாக எழுதி மறுநாள் காலையில் 9 மணிக்கு முன்பாக பங்கு சந்தையின் அலுவலகத்திற்கு முன்பாக உள்ள அந்த மறையுறை பெட்டியில் போட வேண்டும். சிறந்த மறையுறையாளர்களுக்கு, சிறப்பாக எழுகின்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். இரண்டு பரிசுகள் வழங்கப்படும், இரண்டுமே ஒரே பரிசு, ஃபர்ஸ்ட் செகண்ட் கிடையாது. சிறப்பாக எழுதிய இருவருக்கு பரிசு. அவ்விதத்திலே நேற்றைய மறையுறையின் இன்றைய வெற்றியாளர்கள் இருவர், திருமதி மோரிஸ் ஆசிரியை, திருமதி ஆனந்தி. கரங்களை தட்டி வாழ்த்துவோம். அருட்தந்தை கிளேட்டன் அவர்களை பரிசுகளை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். இங்க வந்து வாங்கினா தான் பரிசு தரப்படும். இங்க வரல அப்படின்னா பரிசு கிடையாது. இன்னைக்கு இல்ல, 10 நாள் இப்படிதான்.
கொஞ்சம் நல்லா தான் தட்டினா என்ன. நன்றி, வாழ்த்துக்கள். நாளைய தினத்தில் அதிகமானோர் பங்கெடுக்க உங்களை அன்போடு எதிர்பார்க்கின்றோம். இந்த 10 நாட்களும் இந்த மறையுறை போட்டிக்கான பரிசுகளை வழங்குபவர்கள் புனித டொன் போஸ்கோ சபை இளைஞர்கள். இளைஞர்களை மனதார வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். இந்த இளைஞர்களுக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர்கள் நன்கொடையாளர்கள். உங்களால் தான் இவர்கள் வளர்கின்றார்கள், முன்னோக்கி செல்கின்றார்கள். சிறப்பாக இந்த இளைஞர்களுக்கு பல வகைகளில் உதவியாக இருக்கின்ற, நன்கொடை வழங்குகின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அன்பான இறை மக்களே, இன்றைய நாளில் மிக அருமையான முறையில் தூய பாத்திமா அன்னை, தூய திருமுழுக்கு யோவான், தூய பெரிய நாயகி மாதா, உலக ரட்சகர் ஆகிய பெயர்களை உடைய அன்பிய இறை மக்கள் திருப்பலிகளை சிறப்பித்தார்கள். சிறப்பு திருப்பலியை புனித டொன் போஸ்கோ சபை இளைஞர்கள், புனித அமல அன்னை சபை இளம்பெண்கள், மேலும் பள்ளி திருப்பலியை தூய தெரசாய் மேல்நிலைப்பள்ளி ஆசிரிய பெருமக்கள் மாணவ மாணவியை சிறப்பித்தார்கள். இவ்வாறு ஆலய வழிபாடுகள் அர்த்தத்தோடு நடைபெற ஈடுபட்ட இறை மக்கள் அனைவருக்கும் பங்கு இறை மக்கள் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். உண்மையிலேயே நமது இந்த நிகழ்விலே தலைமையேற்று சிறப்பித்தவர் நமது முன்னாள் உதவி பங்கு தந்தை அருத்தந்தை கிளைட்டன் அடிகளார் அவர்கள். தந்தை அவர்கள் மறையுறைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனே பல நபர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்களிடம் பெருமையாக சொன்னார்கள். அந்த அளவுக்கு தந்தை அவர்கள் நமது மண்ணிலே ஓராண்டு காலம் பணி செய்தாலும் பல ஆண்டு காலம் பணி செய்யக்கூடிய அளவுக்கு மக்கள் மத்தியிலே நேர்மறை தாக்கத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். தந்தை அவர்களின் இசை, தந்தையவருடைய அருள் வாழ்வு, தந்தையவர்களின் தெளிந்த சிந்தனை இதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது. குறிப்பாக இன்றைய நாள் மறையுறையை பாருங்கள். அந்த கடைசியிலே நம் அனைவருடைய மனதில் ஒரு முத்திரையை பதித்தார்கள். மதலையின் மரியாளின் கண்ணீர் உனது கண்ணீராக வேண்டும், அவளது கூந்தல் உனது கூந்தலாக மாற வேண்டும். இயேசுவின் பாதத்தை துடைப்பதற்கு இயேசுவுக்கு உன்னை அர்ப்பணிக்கக்கூடியதாக வேண்டும் என்று அந்த தூய வாழ்வுக்கு நம்மை தன் வார்த்தைகளால் சுண்டி இழுத்தார்கள். அப்படிப்பட்ட நல் உள்ளத்தை இன்றைய நாளிலே நமது பங்கு இறைமக்கள் சார்பில் வரவேற்று நன்றி கூறி நமது பங்கு இறைமக்கள் சார்பில் பொன்னாடை பொட்டி அன்னாரை கௌரவிக்கின்றோம். பங்கையோடு உரிமையோடு கேட்டுக்கொண்டேன், 8ஆம் 9ஆம் திருநாள் என்று கட்டாயம் இங்கே கால் சென்று நிச்சயம் இங்குதான் நிறுத்தியிருந்தார்கள். பெருமையாக இருக்கிறது. அடுத்து நமது குழந்தைகளிடம் ஒரு சிறிய பணிவான வேண்டுகோள், ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த வழிபாட்டில் நீ பேசக்கூடாது, ஒரு டிசிப்ளின் பிளீஸ். நீங்க வந்து பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது மறையுறை ஆற்றக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மகளே, அந்த பாதஸ் எவ்வளவு தயார் பண்ணி வருவாங்க? எனவே பாசமுள்ள குழந்தைகளை பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன். இவை அனைத்தும் நமது குழந்தைகள். ஒரு வீட்டுக்கு 2 1 தான் கிடக்கும், அதுக்கு மேல் இருக்காது. அந்த 2 1 பெத்த தாய்மார் வீட்டுக்கு வந்து அனுப்பிவிடும் போது, ஐயா ராசா இன்னைக்கு மட்டும் பேசாமறையா என்று சொல்லி அனுப்பிவிடுங்க. ஃபாதர் முறைச்சா பேசாம இருக்கான், அதுக்கு முறை சத்தம் போட்டு பேசுறான். அதனால தம்பிமார்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீ நல்லா படிக்கணும், பெரிய ஆள வரணும், சாதிக்கணும். ஆனால் இந்த நிலையிலே நீ கொஞ்சம்
அமைதியை காக்க அன்போடு அழைக்கப்படுகிறாய். அதற்கு ஆசிரிய பெருமக்கள் உதவி செய்ய உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். அன்பான இறைமக்களே, உறுதி பூசுதல் திருவருட்சாதனத்திற்கான தயாரிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த தயாரிப்பு இன்னும் முடியவில்லை. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரை தயாரிப்பு உண்டு. அந்த ஞாயிற்றுக்கிழமை வரை வந்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி சீட்டு கொடுக்கப்படும். ஞாயிற்றுக்கிழமை காலை தேர்வு உண்டு. அந்த தேர்வை பங்கு தந்தையர்கள் திருத்துவார்கள். அதை எடுத்து மாலை உங்களுக்கு பாவ சங்கீர்த்தனம் கொடுக்கப்படும். அதன் பின்புதான் நீங்கள் முழுமையாக பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள். எனவே தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை வரை அனைத்து புதுநன்மை மற்றும் உபிபூசல் தயாரிப்புக்குள்ள குழந்தைகள் வருகை தர அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நாளை நமது வழிபாட்டை சிறப்பிக்கக்கூடியவர்கள் தூய பூண்டி மாதா, தூய சிறுமலர் குழந்தை தரசாள் அந்தியங்கள் மற்றும் இயேசுவின் புரு இருதயம் தூய பிரகாசியம்மாள் அந்தியங்கள் மற்றும் சிறுவழி இயக்க மாணவ மாணவியர் நற்கருணை வீராங்கனை சபை மாணவியர். நன்றி. பொம்போஸ்தோக்கர நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது. அதனை கண்டு நமது இளைஞர்களை உற்சாகப்படுத்த பங்கு மக்களை பணியோடு கேட்டுக் கொள்கிறோம். Thank you.
பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென்.
Thank you.
Yeah.
கடவுள் உங்கள் கலங்கிறதினா